சண்டை 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 இப்ப உடைய போகுது மண்டை 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 மண்டை. ஹே உன்னால கட்ட உன்னால கட்ட உன் பேச்ச கேட்டு உன்னால கட்ட. ஹலோ, ஏய் நீ எங்க இருக்க? ஒரு மணி நேரமா நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ வரப்போறியா இல்லையா? மைத்திலி, நான் டிராபிக்ல இருக்கேன், ஒரு 1 ஹவர்ல வந்தறேன். எனக்கு இங்க பயமா இருக்குடி, சீக்கிரம் வாடி. வந்துடுவாளும்
போன ஒரு மணி நேரமா இங்க அலையடிட்டு இருக்க. நான் அப்பவே வந்துட்டேன். இந்த சென்னை சிட்டில நீ என்டர் ஆனதும் லேட் ஆகாக எந்த அளவுக்கு ஒரு ரியாக்ஷன் மாறுதுன்னு பாக்கதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லூசி தினத்தை ஆரம்பிச்சிட்டியா? நான் உங்ககிட்ட என்ன பாடுபட போறேன்னு தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் பட மாட்டேன். என்ன கும்பகோணத்தை காலி பண்ணி எடுத்துட்டு வந்தியா? இதான் நீ தங்க போற வீடு, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடி. இவ்வளவு பெரிய வீட்டுல நீ தனியாவா இருக்க? அப்பா அம்மாவோட தான் இருந்தேன். அவங்க ரெண்டு பேரும் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. எனக்கு ஃபாரின் பிடிக்கல, நான் இங்கேயே செட்டில் ஆயிட்டேன். தனியா இருக்க உனக்கு பயமா இல்ல? எனக்கு என்ன பயம்? ஆறு வீடு இருக்கு, நாலு வீடு வாடகைக்கு விட்டேன். ஒண்ணுல இன்ஸ்பெக்டர் இருக்காரு, ஒண்ணுல பேங்க் மேனேஜர் இருக்காரு, ஒண்ணுல என்ஜினியர், ஒண்ணுல டாக்டர். நாலு பேரும் என்ன பாத்துக்கறாங்க? என்னடி பண்ற? டஸ்டிங் பண்ற? உனக்கு அசிங்கமா இல்லையா? ஹே, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்திருக்க, ஸ்வெட்டிங்கா இருக்காதா? அத டஸ்டிங் பண்ற? வெக்கமா இல்லையா? எனக்கு என்ன வெக்கம்? ஏன் வீடு, ஏன் ஹால், நான் டிரஸ் மாட்டேன். அதுக்கு நடு ஹால்லயா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க எல்லாம் நிறைய ஹாஸ்டல்ல பொண்ணுங்க டிரஸ் இல்லாம தான் தூங்குறாங்களா? அந்த அளவுக்கு ஸ்வெட்டிங்மா? எங்கிட்ட இப்படி விளையாடவே எனக்கு பிடிக்காது. ஏய், சீரியஸ் ஆயிட்டியா? சரி விடு, கோபப்படாத, நீ போய் ரிலாக்ஸா ரெஸ்ட் எடு. நாளை காலையில என் ஆபீஸ்ல நானே உன்ன வேலைக்கு சேர்த்து விடுறேன். போ. சரி, ஓகே, பாய். மைத்ரி, உனக்காக நான் இன்னைக்கு டிரஸ்ஸே மாத்தல. குடும்பத்தை பார்த்தா ஆச்சாரமான குடும்பமா தான் தெரியுது. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல உனக்கு? அப்புறம் என்ன பார்த்தா என்ன தொட்டான வேண்டியது? பேசுறேன், குடும்பத்தோடத்தி கொள்ள போட்டுறேன். ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது. ஆமாண்டி, நான் ரவுடி தான். ஏன் ரவுடி பசங்க லவ் பண்ண கூடாதா? நீ தானே சொன்ன உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குன்னு? அப்ப என்கிட்ட வித்தியாசம் இருக்குல்ல, அதனாலதான் உங்கள்கிட்ட லவ் சொன்னேன். நான் லவ் சொன்னதுல என்னடி தப்பு? அடிக்க அளவுக்கு வந்துட்டியா நீ? உனக்கு மட்டும் அடிக்க தெரியுமா? சார் இல்ல சார், டிராபிக்ல இருக்கேன் சார். நான் வந்துடுறேன் சார், உடனே வந்துடுறேன் சார். ஓகே, ஃபைன் சார். சார், ஓகே சார, தேங்க் யூ சோ மச் சார். மைத்ரி, சீக்கிரமா, லேட் ஆச்சு. வந்துட்டு வந்துட்டு வந்துட்டு. எம்பி வேற பிரான்ச் போகணுமா? அதுக்குள்ள போய் பார்க்கணும். இந்த ஆல் தி பெஸ்ட். ரச்ச சூப்பர் மயங்கிடுவார் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ப்ளீஸ் கம் இன் சார். அன்னைக்கு நான் என் ஃப்ரெண்டுக்கு ஜாப் விஷயமா சொல்லியிருந்தேன். ஆமா சார். மைத்ரி சார், குட் மார்னிங். ஹலோ, என்னோட கொடுங்க பார்க்கலாம். டேக் யுவர் சீட். ஓகே, தேங்க்ஸ். நல்ல கம்பெனில தான வேலை பாத்தீங்க, ஏன் விட்டீங்க? எனக்கு பிடிக்கல சார். வேலையா? இல்ல சார, அங்க இருக்குறவங்கள யாராவது தப்பா பிஹேவ் பண்ணாங்களா? சார், இது ஆபீஷியல் இன்டர்வியூ மாதிரி இல்ல, பர்சனல் என்குயரி மாதிரி இருக்கு. உங்க பர்சனல் விஷயத்தை ஒரு எம்டி கிட்ட சொல்றது தப்பா நினைச்சீங்கன்னா நோ ப்ராப்ளம், நீங்க இப்பவே ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ஸ்னேகா, உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போய் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணுமா? ஓகே சார. தேங்க் யூ சார். ஓகே சார். தேங்க் யூ சார். ஓ சாரி சார். கம் கம், இதான் ஆபீஸ். உங்களை பத்தி எல்லாம் நான் லஞ்ச் டைம்ல சொல்றேன். முதல்ல டேக் யூர் சீட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ டி. இன்னைக்கு வெறும் பேசிக்ஸ் மட்டும் பண்ணு. ஹாய் ஸ்னேகா. ஹாய் அஸ்வின், திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் மைத்லி. ஹலோ. ஹாய் அஸ்வின், எக்ஸ்கியூஸ் மீ, ஐ வில் ஸ்டார்ட் மை ஜாப். ஓகே. ஏய், என்னைய இப்படி முறைச்சு பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா பாக்குறதுக்கு அச்சஸ்ல உங்கள மாதிரியே இருப்பா. ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் ஆக்சிடென்ட்ல இறந்து போனா. அதான் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கனே, என்ன லவ் பண்ண போறீங்களா என்ன? ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லங்க. பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதீங்க, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா பழகலாமே தான். நீ என்ன சொன்னே? இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஃப்ரெண்ட்ஷிப்பா? அவன் என்னடி அப்படி கேட்டான்? ஆபீஸ்ல அத்தனை பேர் முன்னாடி அவன் அரைஞ்சு அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இல்லடி, என்னடி அழகு இருக்குல்ல. இவ பெரிய உலக அழகி. உனக்கு ஆம்பளைங்களை பத்தி தெரியாது, மோசமானவங்க, கொஞ்சம் ஏமாந்தா போதும், நம்மளே சாப்பிடுவாங்க. கேள்வி மாதிரி பேசாதுன்ன. உன் என்ன அவன் வேற எதுக்காதா கூப்பிட்டான்? ரெண்டா இடத்துக்கு தானே கேட்டான். அதடி அதடி தப்பு, கொஞ்சம் கொஞ்சமா காதலா மாறும், அதுக்கப்புறம் நீ சொன்னியே அங்க வந்து நிக்கும். அவ என்ன லவ் பண்றேன்னு சொல்லிருந்தா கூட அடிச்சிருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் என்ன சொல்லுவாங்க பொறுக்கி பசங்க. உனக்கு ஒன்னு தெரியுமா ஸ்னேகா, கும்பகோணத்துல எங்க வீட்டு பக்கத்துல மதுன்னு ஒரு பையன் இருந்தான். அவனோட ஃபேமிலியும் எங்க ஃபேமிலியும் ரொம்ப க்ளோஸா இருந்தோம். அவனும் நானும் சண்டை போடாத நாளே இல்ல. அப்படி இருந்தோம், ஒவ்வொரு நாளும் ஜாலியா போயிட்டு இருந்தது. நான் சென்னைக்கு ஏன் வந்தேன் தெரியுமா?
அவனாலதான் நான் என் குடும்பத்தோட எவ்வளவு சந்தோஷம்.